வழக்கமாக நோயாளிகள் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு சுகம் தருகின்றது, உங்களுடைய நம்பிக்கை உங்களை குணமாக்கியது, நான் விரும்புகின்றேன் நீ குணமாகு என்று தான் சொல்வார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஒரு முடக்குவாதமுற்றவரை ஆண்டவர் இயேசுவிடத்திலே கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கின்றார். ஒரு நோயாளியிடத்திலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஏன் இயேசு சொல்ல வேண்டும்? உன்னுடைய நோய் குணமாகியது, நான் உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இயேசு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஏன் சொல்கிறார்? சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்றால் அந்த நோய் அவனுடைய பாவத்தின் காரணமாக வருகின்றது, அல்லது அவனுடைய மூதாதையர் செய்த பாவத்தின் காரணமாக அவன் நோய்வாய்ப்படுகிறான் என்று அவர்கள் நம்பினார்கள். அதைத்தான் யோவான் நற்செய்தி 9:1-2 வசனங்களிலே பார்க்கின்றோம். அங்கு ஒரு பார்வையற்ற மனிதனை ஆண்டவர் இயேசு பார்க்கின்ற பொழுது அங்கு இருந்தவர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள், ரபி, இவன் பார்வையற்று பிறப்பதற்கு என்ன காரணம்? இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே பார்வையற்றவனாக பிறக்கின்றான். ஆனால் அவர்கள் கேட்கின்றார்கள், இவன் செய்த பாவம் இவன் பார்வையற்று பிறக்க காரணமா என்று கேட்கின்றார்கள். பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு மனிதன் எப்படி பாவம் செய்ய முடியும்? இந்த எண்ணத்தோடு இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தார்கள். ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான் என்றால் அந்த துன்பத்திற்கு அவனுடைய பாவம், அவனுடைய மூதாதையருடைய பாவம் காரணம் என்று அவர்கள் நம்பினார்கள், பேசினார்கள். இன்று நம்முடைய சமுதாயத்திலும் பார்க்கின்றோம். ஏதாவது ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டது என்றால், அல்லது பண கஷ்டம் வந்துவிட்டது என்றால், அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டது என்றால், சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றான் என்றால், நாம் அந்த மனிதனை பார்த்து என்ன பேசுகின்றோம்? என்ன ஆட்டம் ஆடுனா இப்போ பாரு கஷ்டப்படுறான், என்ன பேச்சு பேசுனா அவனுக்கு தேவைதான், அவன் செஞ்ச பாவம்லாம் இப்போது அவனுக்கு கஷ்டமாக வந்திருக்கு, நோயாக வந்திருக்கு, படட்டும், கஷ்டப்படட்டும், துன்பப்படட்டும் அப்படின்னு பேசுகிறோம். இதே மனநிலை இஸ்ரவேல் மக்களிடத்திலும் இருந்தது. அதை போக்குவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை பார்த்து சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்றால், கஷ்டம் வருகின்றது என்றால், துன்பம் வருகின்றது என்றால், அது அவனுடைய பாவத்தின் விளைவாக அல்ல, அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் காரணமாக அல்ல. மாறாக துன்பங்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவன் நம்பிக்கையில் இருக்கின்றானா என்று கடவுள் சோதித்தறிந்து பார்க்கின்றார். நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்வை காத்து கொள்ளுகின்றார்கள். துன்பத்தின் மத்தியிலே இறை நம்பிக்கையோடு வாழுகின்ற அனைவருமே இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுகின்றார்கள். அதைத்தான் திருவருகை காலத்தின் 2வது வாரம் திங்கட்கிழமை நாம் வாசிக்கின்ற 2 வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவாக வருகின்றார். அந்த மெசியாவுடைய காலத்திலே பார்வையற்றவர்கள் பார்ப்பார்கள், முடக்கு வாதமுற்றவர்கள் எழுந்து மானை போல துள்ளி குதித்து ஓடுவார்கள், காது கேளாதவர்கள் கேட்பார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா அழகாக சொல்லுகின்றார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலம் விடுதலையின் காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக வெளிப்படுகின்ற காலம். இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் இறை நம்பிக்கையோடு வாழ முயற்சி செய்வோம். மற்ற மனிதர்களையும் அன்பு செய்து வாழ முயற்சி செய்வோம். திருவருகை காலத்தின் 2வது வாரம் அன்பை குறித்து தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மற்றவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். யாரை பற்றியும் தர குறைவாகவோ, ஏளனமாகவோ, கேவலமாகவோ பேசக்கூடாது, அப்படி நடத்தவும் கூடாது.
மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களை பற்றி இழிவாக பேசி அவளுடைய கஷ்டத்திலே நாம் மகிழ்ச்சி அடைய கூடாது என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே இருக்கின்ற நாம் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து கஷ்டப்படுபவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருக்க முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இன்றைய நாளிலே நாம் இறைவனிடத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். We are in the second week of our Advent journey. Hope all is going well with your preparation. The prophet Isaiah foretold about the wonderful miraculous ministry of Jesus before the birth of Jesus. The prophet Isaiah prophesied saying, "Then will the eyes of the blind be opened and the ears of the deaf unstopped. Then will the lame leap like a deer and the mute tongue should shout for joy. Water will gush forth in the wilderness and streams in the desert." So friends, Jesus would repeat the same prophecy of Isaiah when John the Baptist, who was in prison at the time, heard about the deeds of the Messiah. He sent his disciples to ask Jesus with this question: "Are you the one who is to come, or should we expect someone else?" It's interesting to see how Jesus replied. He says, "Go back and report to John what you hear and see," repeating same words of the prophet Isaiah. So friends, what becomes very clear from the life of Jesus is that whatever was spoken about the Son of God will come into fulfillment. This is what we meditate on, the word of God that is given to us for our reflection. The friends of the paralyzed man want to bring him closer to Jesus so that Jesus could touch him and heal him. But when they found that it was not possible to go into the house, it is interesting to see what they have done. The friends opened the roof and lowered him where Jesus was. Jesus, seeing their faith, he said, "My friend, your sins are forgiven you." Jesus, with great authority, also said to the paralyzed man, "I order you, get up and pick up your stretchers and go home." And immediately, before their very eyes, he got up, picked up what he had been lying on, and went home praising God. Friends, it is amazing, isn't it? Yes, friends, if we act with great faith, miracles are still possible, and know that the prophecies spoken about the Son of Man will come into fulfillment. So friends, as we continue our Advent journey, we should also encourage and help one another, just like the friends of the paralyzed man who are struggling in their journey of faith. Because our support for our brothers and sisters can help them to encounter Christ in their lives. Friends, keep up the good work. And as you know, Advent is a wonderful opportunity where we prepare ourselves to celebrate the joy of Christmas. And may God bless you all.